Hi friends, welcome to Chapter Chamiyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ். என்ன பார்க்கறீங்களா? சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ஐட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பானிபூரி. இந்த கொரோனா டைமில் எல்லா பானிபூரிக்காரங்களும் ஹிந்திக்காரங்களும் எல்லாம் அவங்க எஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் பானிபூரி. அது எப்படா செய்கிறது எப்படின்னு தெரியும், நிறைய பேர் தெரியாமல் அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. இன்றைக்கி அதை எப்படி செஞ்சு சாப்பிடணும், அந்த ஆசையை எப்படி தீர்த்துக்கணுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து கை ஒரு கையளவு கொத்தமல்லி, சரிங்களா? அது நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு கையளவு புதினா, அதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம். நாலு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வெல்லம், சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாட் மசாலா, அது ஒரு அரை டீஸ்பூன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு உள்ள புளியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க தண்ணி. இதுதான் நம்ம இப்போ பானி தயாரிக்க போகிற ஐட்டம். இப்போ எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக வந்து நம்ம பானியை வந்து மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வடிகட்டிட்டோம். வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டம்ளர்னு சொல்லலாம், அரை டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம அப்படியே கரைச்சி வச்சுருந்தீங்களா புளி, 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வச்ச புளியை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு பானி தயாராகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் பானிபூரி எப்படி செய்யலாம், அதுக்கான மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அது இல்லாமல் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை வந்து பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்திருக்கேன். இதை வந்து அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பானிபூரி செய்யறதுக்கான பானியும் அண்டு பானிக்கான மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் பானி பூரி, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த பானி பூரி வந்து நம்ம செய்கிறதுக்கு ரெடிமேடாக வந்து கர்நாடக டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா ஏதோ உங்கள் பக்கமே தெரியல ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பானி பூரி ரெடிமேடாக கிடைக்கும். இதை வந்து நம்ம வாங்கி எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதை வந்து பூரி பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்க, நான் இவ்வளோ அழகாக இல்லை ரொம்ப உருண்டையாக போடுங்க. என்ன ரொம்ப சூடான கட்டி, ஓகே அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து பானி பூரி எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தான். தயிர் பூரி, இந்த ரெண்டு பூரி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, பூரியில் வந்து மசாலாவை எல்லாம் போட்டு வச்சிட்டோம். இப்போ வந்து பானியும் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ தயிர் பூரியை ரெடி பண்ணி வச்சிடலாம். வாங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.